என்ன அதிரடி பாகவதர, ஆரம்பிக்கலாமா? அருமுனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், வந்த உடனே ஆரம்பிச்சிடறேன். கடைசி பஸ் வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்கை தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே அதோ வராம பாருங்க, அதோ எங்க. ஐயோ அதிரடி பாகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பாக்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா அருமணிய தபேலா? அருமணியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சிட்டேன். கூத்து முடிட்டு உன அப்புறமா பேசிக்கிறேன். கண்டிட்டு இவாங்க, கோச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல அருமுனிய தபால் ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேலாம் தாரதப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க, நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தான? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுதர? ஓ உசலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே? எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா, ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது? ஏன் கூத்துலயா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்டேன் முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேர சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல? இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க. அந்த உட்கார்ந்திருக்காம பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா? போ. என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்ப லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்கற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் இல்லைங்க. பணம். பணமா? அப்படின்னா அடடடா, அத நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே, அது ஏன் பணம்? நீ அடிச்ச, கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பு இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க, நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா. அட வலைய விடுங்க. அட வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்லை. நான் உங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறீங்க. ஆமா, சௌக்கியம் எப்படி?
ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போறான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமரா பேசிடியே, வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா. உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா, வந்த ஜோலிய பாரியா. இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லீங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ, ரத்தம் ரத்தம். ஆமா ரத்தம். போமா. இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும் போது. தோசை சுடும் போது வந்துச்சாமல்ல. அது என்ன, தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல, பூட்டுக்கல்லு. போயா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்ன மாட்டி விடுறேன். தம்பி, உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வரமாட்டாரு. ஏன்? சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. பிள்ளையரப்பா, நீதான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, புறப்படுங்க. இப்பவா? சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். கூட்டா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி, வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்ல கூடாது, தயவு செய்து வரணும். யோ, அடிச்சல கிளப்பாதீங்கய்யா, ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா? முடியாதா? வர முடியாதுடா. ஏய், அப்ப நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். காலில மூணு எத்து எத்துங்க, மூணாவது எத்துலதான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத, தாடி பின்னாலவா. முட்டை முன்னால போ. என்ன, அந்த ஆள் மறுபடியும் இடக்கப்படுறானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிஷியனாம். இல்ல, யோ, சிஷியன் உள்ள கொசிமில்ல போயா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவரு சொன்னாரு. மூணு எட்டு எட்டுனாத்தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி, குத்துனாலும் சரி, நான் அந்த சிஷியன் இல்ல, போகையா? சரியா வரமாட்டானுங்களே. ஏய், மூணு எட்டு எட்டு. ஐயோ, செருப்பல முடியாதயா? வந்து இல்லையா? இருங்கய்யா. ஐயா ஐயோ, அந்த ஆளு சிஷியன் தான், அந்த ஆளு சிஷியன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லிருக்கான்? இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா,
நெத்திலே வந்துட்டானா சிஷ்யா? குருவே, ஏய் இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யாரு வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்க? ஏய் இவங்கள வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா. எனக்கு ஒரே ஒரு பொண்டாச்சு, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே? ஆமாண்டா பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பன மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம், எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது. இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்ன என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளயா? கூண்டு கூண்டு. என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பாத்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா என்ன அழகா இருக்கு, பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பாத்துட்டா உன்ன நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா உன்னை நான் என்ன பண்ணி பாரு. என்ன பண்ணி ஓட்ட வந்திருக்கேன். என்ன வண்டி ஓட்ட வந்திருக்கேன்? சத்தம் ஒரு மாதிரியா கதை தந்துட்டுமா? என்ன பேய்? என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிற மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணிய ஒரு குண்டான்ல கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்ட ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. அது அவர் தலையில இருக்க. அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது, வேணா வலிச்செடுக்கலாம். நாய் முடியல நரமுடி நாள் கொண்டு வா. நாய் முடியா? அதுல நரமுடியா? பின்ன குறை முடியா? நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு, கடிக்காது. மந்திரமா? வாடங்க. ஏய், என்ன என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு, தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தை சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க, நாய காட்டுங்க, புடுங்கற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரி, இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரி போங்க. வேண விதைச்சவன் வினையத்தான் இருக்கணும். மண்டலவாதி, பிஸ்டா பால் கொண்டு வரட்டுமா? கொண்டு வாடா. நாய் இங்க இருக்குதுயா? ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா, ஒப்பிட சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி, நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயே? அது குட்டி நாயி, இதுல போய் புடுங்கயா நீ. இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயே. போய் புடுங்கயாண்ணா. ஐயோ, அம்மா தாயே,
இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத, வேணா கையில குடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேயி உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு, அவருக்கும் வயசாயிடுச்சா, அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யற உத்தேசம்? சிரிச்சுட்டான், நம்ம கிட்ட சிக்கிட்டான். பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே, பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? பகல்ல உங்களுக்கு ரொம்பதான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம். அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு பணம் தந்து செட்டப்பா வையே, ராத்திரில கம்பெனி இட்டுடுவோம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே, சத்தியமா இங்கதான் நின்னா? சத்தியமா குருவன், நான் இங்கதான் நின்னேன். பேய் பெருங்கோளா பண்ணிருச்சோ? பெருங்கோளாரு என்ன குருவே, சவுரி முடிய தூக்கி வந்தீங்க? அது கணக்கு, இது நாலு முடி நடுமண்டையில புடுங்கிறது. இத கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி ஏறா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, சத்தமே வரல, பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா, நான் போய் ஓட்டுறேன். நீயா? எங்கயா இன்னும் அவரு காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போ சொன்னாரு, அவர் பின்னாடி வராறா. அப்படியா? நகனத்துல பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லா பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்குதான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. வாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. என்ன பண்ற? பாத்தா தெரியல, கம்பி என்ற என்ன பழச்சுறாரு. என்ன என்ன நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே. என்னென்ன நியாயம், என்னென்ன நீதி, என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்க அண்ணா, வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுத்தா வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன் எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கிட்ட வண்டி பொண்ண நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயிலுன்னு பாக்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு, இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா, எப்படிரா? அண்ணே, அண்ணன் முட்டாடி அண்ணி, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே? அத கூட கூட்டிட்டு போற. ரெண்டு பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்கு தொடர? கண்டிப்பா ஏழு வருஷம். இத தொட்டா தூக்கு. நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன், அந்த ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா? அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பம் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வத்துமா? வாய பாரு, வாய பாரு, வாய.